அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினார் அப்பரிசீசன் அருள் பெறலாமே. அடுத்து அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. வாழ்க வளமுடன். இந்த பாடல் ஈசனின் அருளை எப்படி பெறலாம் அப்படிங்கிறது நாலாவது வரியில அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமேன்னு சொல்றாரு. அப்போ சரி, நான் வரி வரியா படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு சூப்பரா விளங்கும். அப்பனை நந்தியை ஆரா அமுதினை. இப்போ சாதாரணமாக நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் எடுத்துக்கொண்டால் மூணு விஷயம் இம்பார்ட்டன்ட் அடிப்படை. அது என்ன? பதி, பசு, பாசம். பதி இறைவன், பசு யாரு? நம்ம. பாசங்கிறது வெளி உலக பற்றுக்கள். அப்போ பசு அப்படிங்கிறத நந்தி ஆச்சுங்களா, நந்தி தான். அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஆச்சுங்களா. அப்போ நந்திங்கிறது யாரு? நம்ம தான் ஆச்சுங்களா. ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை. இப்போ பாருங்களேன், ஆரா அமுதினைன்னு சொல்கிறாரு. நான் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். ஊழி முதல்வன் யாரு? ஊழி முதல்வன் சொல்கிறாரே, ஒப்புளி வள்ளலை ஊழி முதல்வனை அப்படிங்கிறாரு. ஊழி முதல்வன் யாரு? நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வெளி உலகத்தில் நம்ம பார்க்குறோம், அதனால தெரியுது கரெக்டாக. அது ஏன் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில், நான் இங்கே மட்டும் சொல்ல, உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க அதை நான் சொல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் அண்டர் சராசரங்களிலுமே சேர்த்து பஞ்சபூதங்கள் தோன்றுச்சு ஆச்சு. பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் தோன்றின பின்னாடி ஓரறிவு அமீபா முதல் எல்லா உயிரணுக்களுமே தோன்றி 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 வந்தாலுமே, ஆடு மாடுகள் முதல் கொண்டு எல்லாமே வந்தாலுமே, அஞ்சறிவு வரைக்கும் வந்தாலுமே, ஆறாவது அறிவாக வந்து மனிதனாக வந்திருக்கிறது நம்ம தான் ஆச்சுங்களா. நம்ம தான் எல்லா பரிணாம வளர்ச்சியிலும் உச்சம் ஆச்சுங்களா, தி எட்ஜ் ஸ்டேஜ். அப்போது ஊழி முதல்வனாக தி நம்பர் ஒன் பரிணாம வளர்ச்சியின் உச்சம் அடைந்த உயிரினமாக இருப்பது யார்? நம்ம தான். நம்ம தான் இறைவனிடம் நெருங்கி இருக்கோம் ஆச்சுங்களா. ஊழிக்கு முதல்வனாக நந்தியாக நம்ம தான் இருக்கோம். ஒரு மாட்டுக்கிட்டையும் ஒரு ஆட்டுக்கிட்டையும் போய் நீங்கள் எவ்வளோதான் எக்ஸ்பிளனேஷன் சொன்னாலும் புரியாது, ஆனால் உங்களுக்கு புரியும், மனுஷனுக்கு புரியும். ஞானமும் மன அளவில் வந்து களங்கமும் அழுக்கும் இல்லாதவங்களுக்கு புரியும். அப்போது நந்தியாக இருப்பது நம்ம தான். ஆனால் நந்தியாக இருக்கிற நமக்குள்ள இன்னொரு நந்தி இருக்குது. அது என்ன நந்தினா, நம்முடைய விதைப்பை. நம்முடைய விதைப்பை ஆண் உறுப்பாக லிங்கமாக இருப்பது லிங்கம்னு சொல்லுவாங்க, சிவலிங்கத்தின் அடையாளம். நம்முடைய உயிரணுக்கள் சேகரமாக இருக்கிறது நம்முடைய விதைப்பை, அதையும் நந்தி. ஒரு சிவன் கோயிலில் லிங்கமும் நந்தியும் பார்த்தாலே தெரியும். ஏன் இறைவனை அப்படி உருவப்படுத்தியிருக்காங்கன்னா, அங்கே தான் உயிர் தேங்கும் இடம், உயிர் தான் சிவம் அப்படிங்கிறதுனால. அப்போது திருமூலர் சொல்லுவது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி வரும். அப்பனை நந்தியை ஆரா அமுதினை. இப்போ நம்ம வந்து தினம் தினம் நீங்கள் நான் உயிரோடு உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறனா எனக்குள்ள உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்குங்கிறதுனால தான் பேச முடியுது. நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்குள்ளாக உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்குதுங்கிறனால தான் உங்களால் உங்களுடைய ஐம்புலன்கள் கண்கள் வழியாக பார்த்து காது வழியாக கேட்டு எல்லாமே உங்களால் ஃபாலோ பண்ண முடியுது. அப்போது அது ஆறா அமுதமாக நமக்குள்ளாக உயிரானது ஊறிக்கொண்டே உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது ஆச்சுங்களா. அப்போது அத்தகைய அப்பனை நந்தியை ஆறா அமுதினை நம் உடலில் ஆறாமல் உற்பத்தியாகி கொண்டே இருக்கக்கூடிய உயிர் அணுக்களை, அந்த ஒப்பிலி வள்ளலை ஆச்சுங்களா, ஏதாச்சும் ஈக்குவல் பண்ண முடியுமா? சும்மா நாலு சீத்து சாப்பிட்றோம், அதில் எவ்வளோ ஆற்றல் உற்பத்தி ஆகுது, உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுது, எவ்வளோ வேலைகள் செய்கிறோம், எவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசிக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் செய்கிறோம், எவ்வளவு பேருக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கோம், அப்படி எல்லாம் எப்படி வருது? அந்த உயிரணுக்கள் தான், இறைவன் தான் நமக்குள்ள உற்பத்தி ஆகிட்டே இருக்கான். ஊழி முதல்வனாக இருப்பது நம்ம தான், உயிரணுக்கள் தான். இப்போ நம்ம வந்து நந்தி, நமக்குள்ளாக உற்பத்தி ஆகி கொண்டிருக்கும் உயிரணுக்கள் சிவம் ஆச்சுங்களா. அப்போது நம்ம பரிணாமத்தின் உச்சகட்ட உயிரினமாக மனிதனாக நம்ம இருக்கிறதுனால, நம்ம மனிதன் வந்ததுனால, மனிதனுக்கு அப்புறம் மனிதனிலிருந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கும் உயிராக வெளிப்பட்டு கொண்டிருப்பது அந்த ஈசன், அந்த சிவம். அது ஆறா அமுதமாக நமக்குள்ளாக இருந்து காந்தமாக விரிவடைஞ்சு அபரிமிதமான ஆற்றல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது வரியில் தான் வராரு.
அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின். புரிஞ்சுக்கோங்க, எப்பரிசாயினும் ஏத்துமின், மேலே கொண்டு வந்துருங்க. புரிஞ்சுதுங்களா? எதுக்கும் மயங்காதீங்க, உங்கள் ஆற்றலை மேலே கொண்டு வந்துருங்க. எப்பரிசாயினும் ஏத்துமின், அதுதான் விந்துஜெயம் பயிற்சி. விந்துஜெயம் பயிற்சி ஏன் கொடுத்துருக்கோம், குண்டலினி தீட்சை ஏன் கொடுக்குறோம், இதுதான். எப்பரிசாயினும் ஏத்துமின், அப்படி நீங்க ஏத்தி மேல கொண்டு வந்தீங்கன்னா அப்பரிசாவது ஈசன் அருள் பெறலாமே. நம் உடலில் இருக்கும் உயிராக இருக்கும் ஈசனின் அருள் மட்டும் இல்ல, வெளியில் இருக்கும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் எல்லா இடங்களிலும் ஊடுருவி நிறைஞ்சிருக்கும் ஈசனின் அருளையும் பெற முடியும். எப்போ? எப்பரிசாயினும் ஏத்துமின், ஏத்தினால் ஈசன் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாம். வாழ்க வளமுடன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் திருமூலர் சொன்னதுதான். நான் நீங்கள் இதிலிருந்து இது பார்க்குறவங்க தயவு செஞ்சு விந்துஜெயம் பயிற்சி மற்றும் குண்டலினி தவங்களை எல்லாம் ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? வாழ்க வளமுடன். நான் திரும்பவும் படிக்கிறேன். அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசாவது ஈசன் அருள் பெறலாமே. வாழ்க வளமுடன். அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினார் அப்பரிசீசன் அருள் பெறலாமே.